இன்றைய அருளிச்செயலமுதத்தில் சுவாமி ஸ்ரீ திருமங்கையாழ்வார் செய்த பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து ஒன்றாம் திருமொழி இருந்தண் மாநிலம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரத்தின் அர்த்தத்தினை அறிந்து கொண்டு அமலராதிபிரான் ஸ்ரீ வீரராகவனின் திருவடிகளில் பாசுரமலர் கொண்டிட்டு பல்லாண்டுபாடி மகிழ்வோம் வாரீர் பெரிய திருமொழியின் மூன்றாம் பத்து ஒன்றாம் திருமொழி இருந்தண் மாநிலம் பதிகத்தின் ஐந்தாம் பாசுரம் ஆங்கு மா பலி சென்று அகலிடமளந்து ஆயறுபூங்கொடி கிணவிடை பொறுதவனிடம் பொன்மலருதிகள் வேங்கை கோில் குதி கொடுகுரக்கினமிரை தோடி தேன் கலந்ததன் பலங்கனி நுகருதரு திருபயந்திரபுரமே பாசுர விளக்கம் இப்பாசுரத்தின்கண் சுவாமி ஸ்ரீ திருமங்காழ்வார் மகாபலி சக்கரவர்த்தியினுடைய சென்றணுகி மன்னனிடம் மூவடி மண்ணினை யாசகம் கேட்டு அந்த இடத்திலேயே பரந்த இப்பூமியினை அளந்து கொண்டவனாகவும் ஆயறு குலத்தினில் தோன்றியவளும் மலர்ச்சியினை உடைய பூங்கொடியினைப் போன்றவளுமான நப்பின்னைப் பிராட்டியின் காரணமாக உயர்ந்த சாதியில் பிறந்த ஏழு காளைகளை எதிர்த்துப் போரிட்டு அடக்கியவனுமான எம்பெருமானுடைய இடம் எதுபெனில் குரங்கு கூட்டமானது பொன்னாலான மலர்கள் போன்று தோன்றுகின்ற வேங்கை கோங்கு செண்பக மரங்களின் கிளைகளில் குதித்து கொண்டு வேகமாக ஓடி தேன் நிறைந்த அழகிய பலாப்பழத்தினை உங்கின்ற திருவயந்திரபுரமே என்று அருடி செய்கிறார் ஆழ்வாராண்டாள் எம்பெருமான அருதேசிகன் ஸ்ரீமதகிய சிங்கரு திருபடிகடேசரணம் ஆழ்வார்க்கடிதான் பா சீனிவாசராகவன் திருஎவ்வுள்